வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். இந்த கம்யூனிட்டி ரேங்கை வச்சு நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம், கம்யூனிட்டி ரேங்க்னால என்ன பயன், கம்யூனிட்டி ரேங்க் முதல் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரல் ரேங்க் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வரும். அதே போல 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ரேங்க் யார் யாருக்கெல்லாம் வருதோ கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதனால இந்த கம்யூனிட்டி ரேங்கோட முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டிஎன்ஏக்குன்னு தனியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டி டிஜிஸ். அதாவதுங்க, கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது. நிறைய மாணவர்களுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கு. அதனால நீங்க இந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்க. நம்மளுடைய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அதுக்கப்புறம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியணும். கம்யூனிட்டி ரேங்க் எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஏதோ ஒரு சமூகத்தின் பேர்ல நம்ம வந்து அடைக்கப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு சமூகத்துல நம்ம வர்றோம். ஓசியில் வர்றோம், பிசியில் வர்றோம், பிசிஎம்ல வர்றோம், எம்பிசியில் வர்றோம், எஸ்சிஏல வர்றோம், எஸ்டியில் வர்றோம். ஆனால் இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அதனால இந்த கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் என்ட்ராக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு ஒரு கல்லூரியில் சீட்டு வழங்கப்படும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையா? உண்மையே தான். இப்ப எவ்வளவு சதவீதம் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பெரியவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க உங்கள்ட்ட. அதாவது ஓசியில 31% கொடுக்குறாங்க, பிசியில அதாவது வந்து பாத்தீங்கன்னா 26.5% கொடுக்குறாங்க, பிசிஎம் முஸ்லீமுக்கு வந்து 3.5% கொடுக்குறாங்க, எம்பிசிக்கு அதாவது 20% கொடுக்குறாங்க. எம்பிசி அதுக்கப்புறம் டிஎன்சி அவங்க எல்லாமே இந்த எம்பிசி கேட்டகரியிலாம் வருவாங்க, அவங்களுக்கு 20% வருது. அதே போல எஸ்சிக்கு 15% கொடுக்குறாங்க, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 1% கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் கால் எடுத்து வைக்கணும்னாலும், நீங்கள் எந்த கல்லூரிக்குள்ளே உங்களுக்கு சாய்ஸ் பிள்ளைங்கள எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறனாலும் இந்த அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படும். அதுக்காக தான் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் முக்கியம்னு சொல்றேன். சரி ப்ரோ, இதுக்கும் கம்யூனிட்டி ரேங்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய சம்பந்தம் இருக்கு. அதாவது நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், ஓசி கம்யூனிட்டிங்கிறது ஓப்பன் கேட்டகிரி, அதுல எல்லா மாணவர்களும் அந்த ஓசி ஓசியில் இருக்கக்கூடிய 31% எல்லாருமே எடுக்கலாம். ஆனா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த ஓசியை தவிர மற்ற கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சதவீத சீட்டை அவங்களுடைய கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் மட்டுமே எடுக்கலாம், வேற யாரும் உள்ள வர முடியாது. பிசினா பிசியில உள்ள சீட்டை அவங்க தான் எடுக்கலாம், பிசிஎம்னா முஸ்லீம்னா அவங்க தான் எடுக்கலாம் அவங்க சீட்டை, எம்பிசினா அவங்க தான் எடுக்கலாம், அதே போல எஸ்சினா அவங்க தான் எடுக்கலாம், எஸ்சிஏனா அவங்க தான் எடுக்கலாம், எஸ்டினா அவங்க தான் எடுக்கலாம். ஆனா ஓசிங்கிறது எல்லாத்துக்குமே பொது, அனைவருக்கும் பொதுவான ஒரு கம்யூனிட்டியா பார்க்கப்படுது ஓசி. ஓசியில் இருக்கக்கூடிய 31% எல்லாருக்கும் பொது தான். சரி, இப்போ நம்ம சீரியஸாக போயிட்டு இருக்கோம்ல, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். எப்படி? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வர்றவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும். அப்போ ஜென்ரல் ரேங்க் வந்திருக்கிறவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வருது இல்லை? கம்யூனிட்டி ரேங்க் வரையில் நீங்கள் என்ன பண்ணணும், பிசிக்கு தனியாக ஒரு கம்யூனிட்டி ரேங்க் வரும், பிசிக்கு தனியாக வரும், பிசிஎம்முக்கு தனியாக வரும், எம்பிசிக்கு தனியாக வரும், எஸ்சிக்கு தனியாக வரும், எஸ்சிஏக்கு வரும், எஸ்டிக்கு வரும், ஆனால் ஓசிக்கு மட்டும் வராது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் சொல்றது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நமக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் வருதுல்ல, இந்த பக்கம் கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று வரும். இந்த கம்யூனிட்டி ரேங்கை நம்ம பார்க்க போகிறது என்ன, நான் வந்து இப்போ பிசியா, பிசியில் மொத்தமாக ஒரு 80,000 பேர் இருக்காங்கன்னா நான் எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கேன், அதை வந்து நம்ம நாளைக்கு அந்த ரேங்க் வந்ததுக்கப்புறம் தெளிவாக பேச போகிறோம். இருந்தாலும் நம்மளுடைய ரேங்க்குங்கிறது கம்யூனிட்டி அடிப்படையில் நம்ம எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கோம், யாருக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கோமோ அதன் அடிப்படையில் நமக்கு ரொம்ப நல்ல விஷயம்தான்.
ஸோ பிசிஎம்ல மொத்தத்தில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, இது மாதிரி பார்க்கலாம். அதே போல 7.5% ஒதுக்கீடு, 7.5 ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும், கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். இந்த கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்ல பிசியில மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, பிசிஎம்ல மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எம்பிசியில மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சியில மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சிஏல மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்டியில மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம். அதனால நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், கம்யூனிட்டி அடிப்படையில் மட்டுமே ஒரு கல்லூரியில் சீட்டு வழங்கப்படும். நம்ம ஜென்ட்ரல் ரேங்கை பற்றி பேசியிருந்தோம், ஜென்ட்ரல் ரேங்க் நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஜென்ட்ரல் ரேங்க் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ காலையில். இந்த வீடியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்கலாம், பொதுவாக வெப்சைட்ல போய் பார்க்கறதுக்கு மட்டுமே. ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் நம்மளுடைய சமுதாயத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், நம்ம முன்னாடி இருக்கமா பின்னாடி இருக்கமா, நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம முன்னாடி இருந்தால் நமக்கு சீட்டு முன்னுரிமை வழங்கப்படும். அதனால நான் வந்து 199 எடுத்துட்டேன், நான் 200 எடுத்துட்டேன், எல்லாருக்கும் முன்னுரிமை வழங்கப்படுது. அதுதான் உங்களுக்கு ஓசி இருக்க. ஸோ உங்களுடைய சமுதாயத்தின் அடிப்படையில் மட்டுமே சீட்டு கொடுக்கப்படுகிறது, அதுக்கு தான் கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் மட்டுமே தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியை வேணா எடுத்துங்க, எந்த கல்லூரிகளாக இருந்தாலும் கவுன்சிலிங் வழியாக நீங்க போகும்போது கம்யூனிட்டி அடிப்படையில் மட்டுமே சீட்டு வழங்கப்படும். எது கவர்மெண்ட் கோட்டா வழியா போறீங்கன்னா அது 7.5 ரிசர்வேஷன்லயுமே இந்த இடஒதுக்கீடு முறை தான் செயல்படுத்தப்படுது. எல்லாரும் இப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, நீங்க நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னங்க இது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதி வாரி கணக்கெடுப்பா அப்படின்னா என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இங்க பேச தேவையில்ல. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, இந்த ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிஏ எஸ்டி சொல்றாங்கல்ல, இதை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துங்க, மொத்தமா வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதுல வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு வருடம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கிறாங்க. இன்னும் நடத்தப்படாம இருக்கு, இது பழைய முறை, அதே முறை செயல்பாட்டில் உள்ளது, அதை தான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால கம்யூனிட்டி அடிப்படையில் நமக்கு சீட்டு வழங்கப்படும். அதனால நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்த பிறகு நம்மளுடைய கம்யூனிட்டி எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கு, நம்மளுடைய கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரலா பொதுவா எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்ல கம்யூனிட்டி ரேங்க் நம்மளுடைய கம்யூனிட்டியில எந்த லெவலுக்கு நம்ம முன்னாடி இருக்கோம், அதே போல 7.5% இடஒதுக்கீடா, கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்ல நம்மளுடைய கம்யூனிட்டியில நம்ம எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதை பத்தி நம்ம தெளிவா ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் விரிவாக்கமா நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறீங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல புரிய வைக்கணும்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இதை பத்தி கேளுங்க, இந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரிய ஆளுகள்ட்ட இப்படிதாங்க கொடுக்குறாங்களாங்க, உண்மையாவே இடஒதுக்கீடு முறையில தான் எல்லாமே வழங்கப்படுதானா, அப்படிதான், அதுதான், வேற வழியே இல்லை, சரியா? தேங்க்யூ, பாய் பாய் டிடிஜிஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். அதனால நீங்க குழம்பிக்காதீங்க, கம்யூனிட்டி அடிப்படையில் அனைத்துமே தமிழ்நாட்டில் வேலையிலிருந்து படிப்பிலிருந்து அனைத்துமே கம்யூனிட்டி அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. நன்றி.